13 தேர்வுடன் சர்வகட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ரணில். போர்க்காலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்கள் மீட்பு. ரயில் சாரதிகள் பணி பகிஷ்கரிப்பில் பயணிகள் அவதி. மகாணசபை தேர்தலை நடத்துங்கள் ரணிலிடம் மோடி வலியுறுத்தல். இலங்கைக்கு விரையும் ஜப்பான் வெளிவகார அமைச்சர். ஜனாதிபதி தேர்தலிலும் ரணிலே வேட்பாளர் ஐக்கிய தேசிய கட்சி திட்டவட்டம். சஜித் போட்டியிட மாட்டார் பந்தயம் கட்டும் ஹரி. மதுபான சாலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நபர் பெட்ரோல் குண்டு தாக்குதல் மெக்சிகோவில் 11 பேர் பலி. சர்வகட்சி தலைவர்கள் கூட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நாளை மறுதினம் புதன்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி மாளிகையில் நடைபெறவுள்ளது. இதற்காக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 13வது திருத்தம், நல்லிணக்கத்தை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் இதன் போது கலந்துரையாடப்படவுள்ளன. இந்தியாவுக்கான உத்தியபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையில் 13வது திருத்தம் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே மேற்படி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை அதிகாரம் தொடர்பில் கட்சித் தலைவர்களே முடிவெடுக்க வேண்டும் என இலங்கை அரசு குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடுத்தணை பகுதி கடற்கரையிலிருந்து ஒரு தொகுதி வெடிப்பொருட்கள் பருத்தித்துறை காவல்துறையினரால் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. குடத்தணை வடக்கு கடற்கரை பகுதியில் உள்ள பொது காணியோற்றிலிருந்தே குறித்த வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கையில் நீல நிற பிளாஸ்டிக் எண்ணெய் பெரல் ஒன்றில் பாதுகாப்பாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது மீட்கப்பட்ட வெடிப்பொருட்கள் மற்றும் துப்பாக்கி என்பன உயிர் துடிப்புடன் இயங்கும் நிலையில் காணப்பட்டதாக பருத்தித்துறை காவல் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த அமரசிங்கே தெரிவித்துள்ளார். இதன்போது T56 ரக துப்பாக்கி 2, அதற்கான மகசின் 8, 30 பெட்டிகளில் அடித்து வைக்கப்பட்டிருந்த 750 தோட்டாக்கள் மற்றும் 82 ரக கையெறி குண்டு 8 என்பன மீட்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சிரேஷ்ட காவல்துறை மா அதிபர் மஹிந்த குணரட்னே, ஜாழ் மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபர் மஞ்சுலா செனரத், KKS சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சந்தன கமகே, உதவி காவல்துறை அத்தியட்சகரான கேமந்த விஜயரட்ன டயஸ் இளங்கோகோன் ஆகியோரின் வழிகாட்டுதலில் பருத்தித்துறை காவல் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த அமரசிங்க தலைமையில் பருத்தித்துறை காவல் நிலைய காவல்துறை சார்ஜன்ட்களான உபாலி குமார், ஹான்ஸ்டபிள் மதுஷன் மற்றும் PCD ஜெயநிதி ஆகியோர் குறித்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இவ்வாறு மீட்கப்பட்ட வெடிகுண்டுகள் போர்க்காலத்தில் புதைத்து வைத்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ரயில் சாரதிகள் சங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக ரயில் போக்குவரத்து சேவைக்கு தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் பெரும் அசௌகரிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ரயில் சாரதிகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் பிரச்சினையினை முன்னிறுத்தி ரயில் சாரதிகளால் இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி நேற்றிரவு இயக்கப்படவிருந்த சில ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்று காலை இயக்கப்படவிருந்த சில ரயில் சேவைகளும் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசு தமிழர்களின் அபிலாசைகளை நிறைவேற்றும் என இந்தியா நம்புகிறது. அதேபோல் சமத்துவம், நீதி மற்றும் அமைதிக்கான மறுசீரமைப்பு செயல்முறையை இலங்கை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுடன் இலங்கை தமிழ் சமூகத்திற்கு மரியாதையும் கௌரவம் நிறைந்த வாழ்வை இலங்கை உறுதி செய்ய வேண்டும் என பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இன்று நாம் எமது பொருளாதார பங்குடைமைக்கான கொள்கை ஆவணத்தை நிறைவேற்றியுள்ளோம். கடல் மற்றும் வான் மார்க்கமானதும் இரு நாடுகளினதும் மக்களிடையிலுமான தொடர்புகளை எரிசக்தி துறை சார்ந்த தொடர்புகளையும் வலுவாக்குவது இதன் நோக்கம். மேலும் சுற்றுலாத்துறை, மின்சக்தி, வர்த்தகம், உயர்கல்வி, திறன் விருத்தி ஆகியவற்றில் பரஸ்பர ஒத்துழைப்பினை விஸ்தரிப்பதும் இதன் இலக்காகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இலங்கைக்கான இந்தியா கொண்டுள்ள நீண்ட அர்ப்பணிப்பினையும் இது குறித்து நிற்கின்றது. பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கை குறித்த பேச்சுகளை விரைவில் ஆரம்பிப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்புகளுக்கான புதிய வழிகளை இது உருவாக்கும். அதேபோல் இந்தியா இலங்கை இடையிலான வான் தொடர்புகளை மேம்படுத்தவும் இணக்கம் காணப்பட்டுள்ளது.
அத்துடன் மக்களின் போக்குவரத்தினையும் வர்த்தக நடவடிக்கையினையும் அதிகரிப்பதற்காக இலங்கையின் காங்கேசன்துறை மற்றும் தமிழகத்தின் நாகப்பட்டினம் இடையில் கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் வெளிவகார அமைச்சர் ஜோசி மாசா அஜாசி அடுத்த வாரம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது இடம்பெற்று வரும் கடன் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பில் இதன்போது ஜப்பான் வெளிவகார அமைச்சர் கவனம் செலுத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 24 பேர் அடங்கிய தூதுக்குழுவினருடன் ஜப்பான் வெளிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக இலங்கை வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் தினேஷ் குணவர்த்தன வெளிவகார அமைச்சர் அலி ஜப்ரியை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் போட்டியிடுவதாக ஐக்கிய தேசிய கட்சி பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பாரிய கூட்டணியில் போட்டியிடுவார். இந்த கூட்டணி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற உள்கட்சிகளில் இருந்தவர்களால் உருவாக்கப்படும். ஜனாதிபதி இந்த கட்சிகளை ஒன்றிணைக்க முயற்சி செய்கின்றார் என்றும் ருவான் விஜயவர்தன கூறியுள்ளார். இதேவேளை நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உதவியுடன் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அவரின் வேறு எந்த முயற்சிகளுக்கும் ஆதரவளிக்க உடன்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ராஜ்யாங்க அமைச்சர் திலும் அமனிகம, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் பலர் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தம்பதேனிய தேர்தல் தொகுதி கூட்டத்தின் போதே ஹாரியவசம் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். அடுத்தவருடன் இடம்பெறும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே போட்டியிட்டால் சஜித் பிரேமதாச போட்டியிடப் போவதில்லை என்பதை பந்தயம் வைத்து தெரிவிக்கின்றேன். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பிரித்தெடுக்கும் பணியில் நான் இன்னும் இறங்கவில்லை என அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். எங்களை கட்சியிலிருந்து நீக்கியதாக எனது முன்னாள் தலைவர் சஜித் பிரேமதாச கடிதம் அனுப்பியிருந்தார். எம்மை விலக்கியதாக தெரிவித்த பின்னர் நாங்கள் எங்கு செல்லப் போகின்றோம், அதனால் அது தொடர்பில் நாங்கள் அலட்டிக் கொள்ளப் போவது இல்லை. அத்துடன் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே போட்டியிடுவார் என்பது எமது நிலைப்பாடு. அதனை நாம் பகிரங்கமாக தெரிவித்த பின்னர் புத்தியுள்ள மனிதர்கள் எடுக்கும் தீர்மானத்தை கண்டுகொள்ளலாம். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் சஜித் பிரேமதாச அந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்பதை நானும் மனுஷன் ஆணையக்காரவும் பந்தயம் வைத்து தெரிவிக்கின்றோம். நிறைவேற்ற ஜனாதிபதி முறைமை இல்லாமல் செய்ய வேண்டும். அதற்காக டலஸ் அழகு பெருமவை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்பதாக தெரிவித்து தேர்தலிலிருந்து திருட்டுத்தனமாக ஒதுங்கிக் கொள்வார். அடுத்த ஜனாதிபதியாக வருவதற்கு ரணில் விக்ரமசிங்கே தவிர வேறு யாரும் இல்லை. ஏனெனில் நாடு வீழ்ச்சியடைந்து வங்குரோந்து அடைந்திருந்த நிலையில் நாட்டை பொறுப்பேற்று கட்டியெழுப்ப யாரும் முன்வராத நிலையில் ரணில் விக்ரமசிங்கே முன்வைந்தார். அன்று ரணில் விக்ரமசிங்கே முன்வராவிட்டால் நமது நிலை என்னவாகி இருக்கும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து யாரையும் பிரித்தெடுக்க இன்னும் நான் முயற்சிக்கவில்லை. அந்த பணியில் இன்னும் இறங்கவில்லை. அதில் இருக்கும் அனைவரையும் என்னால் பிரித்தெடுக்க முடியும். நாடு வங்குரோந்து நிலையில் மூழ்கி கொண்டிருக்கையிலேயே நானும் மனுஷன் ஆணையக்காரவும் அந்த கப்பலில் ஏறினோம். எமது அரசியல் எதிர்காலம் தொடர்பில் சிந்திக்காமல் நாடு தொடர்பாக மாத்திரமே சிந்தித்து நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்தோம். மேலும் அடுத்த வருடம் முதல் பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என நாங்கள் நம்புகின்றோம். அந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே போட்டியிடுவார். அவர் உயர்ந்த நிலையில் வெற்றி பெறுவது உறுதியாகும். அதனால் வெற்றி பெறும் அணியுடன் ஆரம்பத்திலேயே இணைந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். மதுபான சாலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நபர் மதுபான சாலைக்கு தீ வைத்ததால் 11 உயிரிழந்த சம்பவம் மெக்சிகோவில் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவின் எல்லையில் உள்ள மெக்சிகோ நகரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 11 பேர் உயிரிழந்த மதுசான எல்லைக்குள் மிக அருகில் உள்ளது. மதுபான சாலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நபர் பெட்ரோல் குண்டு போன்ற ஒன்றை எரித்தார் என அதிகாரிகள் தெரிவித்தனர். பெண்களை தொந்தரவு செய்தமைக்காக அவர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார். பெட்ரோல் குண்டு போன்ற ஒன்று வீசப்பட்ட சம்பவத்தில் 6 ஆண்களும் 4 பெண்களும் கொல்லப்பட்டனர். 4 காயமடைந்துள்ளனர். காயமடைந்த பலர் எல்லைக்கு அப்பால் கொண்டு செல்லப்பட்டு அமெரிக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன.